நாம் விழா குத்தி ஆடுகிறோம், தேர் இழுக்கிறோம், அழகு குத்துகிறோம். விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான், எதற்காக? பழக்கிறான், தமிழனை பறக்கிறான், விழா காலங்களில் பழக்கிறான். டேய், வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், போறன்றவனா ஏ அவ்வளவுதான் வலிக்கீங்க, அடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதுதான் நடக்குது. இந்த காயங்களை சிறு வயதிலிருந்தே பழக்குகிறான் தமிழன். எனவே அவன் போர் மறவினன் என்பதாலே அது ஒரு பயிற்சி. தமிழனுடைய மெய்யியலே அறிவியல் என்பதை நாம் அறிந்து உணரணும். நான் பேசுவது எங்கள் உறவுகளுக்கு, என் அண்ணன் தம்பிக்கு. ஏன் இப்படி காட்டுமராணி தனமா நீ போறேன்னு நாங்க பேசுறோம். அழகு குத்துற என் அருமை பெருமக்களை, என் உறவுகளை, என் அன்பு சொந்தங்களே, ரெண்டு தாரைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே, அதே பக்தியினால நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்கல மேல ஏத்து குத்து, நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா? முடியாது, முடியாது, செய்ய மாட்டேன், செத்து போயிடுவாயின்னு உனக்கு தெரியும். தீமிருக்கிறியே, நீ மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால், சரியான பக்திமானாக இருந்தால் நீ அடுப்பு கறியை எடுத்துட்டு நான் படுக்க காய்ச்சல பத்து கம்பியை குறுக்க போடுறேன்டா, நடந்து போயிரா நீ உங்க அப்ப அன்னையிலிருந்து நான் சாமி கும்பிடுறேன்டா, அன்னையிலிருந்து இனிமே நான் அந்த கருப்பு சட்டை போறதில்லை, நான் சாமி கும்பிடுறேன்.